டு டிஎன்பிசி ஸ்மால் ஷார்ட்கட்ஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சைக்காலஜியில் வந்துட்டு தேர்ட் யூனிட் பார்க்கலாம். இல்லை ஐரோப்பியர்கள் வருகை, இது என்ன அப்படின்னா அஞ்சு பேர் வராங்க. ஐரோப்பியர்கள் வந்து நம்ம அஞ்சு பேர் சொல்கிறோம், போர்ச்சுகீசியர்களை சொல்கிறோம். முதல்ல போர்ச்சுகீசியர் வந்து எதனால் நம்மளை தேடி வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 1453 சில்க் ரூட்டு, அதாவது வந்து கான்ஸ்டான்டினோபிள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த ரூட்டை வந்து, அதாவது வந்து நம்ம தரை வழியில் உள்ள ரூட்டை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. இனிமேல் யாருமே இந்த வழியாக போகக்கூடாது, இந்தியாவுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவில் வந்து நிறைய நறுமணப் பொருட்கள், அந்த மாதிரி ஸ்பைசஸ்ஸு அதெல்லாம் வந்து நிறைய கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ வந்து அதை வந்து அவங்களால சாப்பிடாமலோ இருக்க முடிய மாட்டேங்குது. ஸோ வந்து அப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்படி யோசிச்சது வந்து போர்ச்சுகல் தான் முதல்ல யோசிக்கிறாங்க. சரி ஓகே, அவங்க வந்து லேண்டை தானே பேன் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து சி ரூட் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சி ரூட்டை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படி வராங்கன்னா 1487 முதல்ல வந்து பார்த்தலோமியா டயஸ் அப்படின்றவரை வந்து அனுப்பி விடுறாங்க. இவர் வந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் வராரு. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பெரிய புயல் ஒன்று உருவாகுது, அதை பார்த்துட்டு பயந்துட்டு திரும்பவும் போர்ச்சுகலுக்கே போயிடுறாரு. அவரால் அதுக்கு மேற்கொண்டு அவரால் பயணிக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதனால திருப்ப வந்து போர்ச்சுகலுக்கே போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறாரு 1492. அதுக்கப்புறம் வாஸ்கோடகாமா தான் வந்து இந்தியா வந்து கண்டுபிடிக்கிறாரு கடல் வழியில். 1498 வந்திருப்பார். எங்கே வந்திருப்பார்னா கள்ளிக்கோட்டை, கேரளாவில் உள்ள கள்ளிக்கோட்டை அப்படின்ற பகுதிக்கு வந்திருக்காரு. அந்த கள்ளிக்கோட்டையில் உள்ள மன்னனான சாமரின் வந்து அவரை வந்து ஒரு முதலாக வெளியிலேருந்து நம்ம ஊருக்கு ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு வரவேற்று நல்லா உபசரித்து அனுப்புவார். அதுக்கப்புறம் 1501 ஒருக்கா வருவார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 1505 வருவார்னு நினைக்கிறேன். தேர்ட் டைம் வரும்போது இங்கே வந்து இறந்துருவார் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு. ஸோ வாஸ்கோடகாமா வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இந்தியாவை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இங்கே ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகீசியர்களோட ஒரு நாங்கள் வந்து இங்கே ஆட்சி பண்ணிக்கிறோம், ஆட்சி இல்லை வியாபாரம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஷாப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி வந்து சூரத்தில் தான் முதல்ல வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. வணிக மையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி, அவங்களோட பொருட்களை இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இவங்களோட பொருட்களை அங்கே கொண்டு போகிற மாதிரி. ஸோ அப்படி பண்ணும்போது முதல்ல யார் வராங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படின்றவர் வராரு. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கவர்னர், யார் போர்ச்சுகலை சேர்ந்தவர். ஏன் அப்படின்னா இவங்க வந்து முதல்ல இவங்க தானே சீ ரூட்டை கண்டுபிடிக்கிறாங்க, அதனால் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கடலில் நம்ம தான் ஆதிக்கம் செலுத்தணும், நம்ம தான் வழியை கண்டுபிடிச்சிருக்கோம், அப்போ நம்மளை மீறி எவனுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ வாட்டர் பாலிசி. ப்ளூ வாட்டர்னால் ப்ளூ வாட்டர்னா கடல் தண்ணி வந்து நீலக்கடலாக தானே இருக்கும், அப்போ வந்து கடலில் ஆதிக்கத்தை நம்ம தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரான்சிஸ் டி அல்மெய்டா வந்து வராரு. ரெண்டாவது கவர்னர் யாரும் வராரு அப்படின்னா அல்ஃபோன்சோ டி அல்புஹர்க் அப்படின்றவர் வராரு. இவர் தான் வந்து உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப ஒரு போர்ச்சுகலோட எல்லாத்தையும் பவரான கவர்னர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்தார், அவர் வந்து ப்ளூ வாட்டர் பாலிசியை கொண்டு வந்தார். என்னாலும் அல்ஃபோன்சோ டி அல்புஹர்க் தான் வந்து நல்லா வந்து அவங்களோட ஆட்சியை வந்து வேறு ஒன்றுனது, ஆட்சின்னு சொல்ல முடியாது, அவங்களோட வணிக மையத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணி எல்லா இடத்துக்கும் சூரத் மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இன்னும் ஒரு அஞ்சாறு இடத்துக்கெலாம் இவர் தான் இது பண்ணுவார், பெருசுப்படுத்துகிறவர் இவர் தான் எல்லாமே. அதுக்கடுத்து யார் வராங்கன்னா செகண்டு டச்சு வராங்க. டச்சு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, அவங்க வந்து அவங்களோட கேபிட்டல் வந்து நாகப்பட்டினம். இவங்க ஸ்ரீலங்காவை 1658 கேப்சர் பண்ணுறாங்க, அவ்வளோதான். டச்சு வந்து பெருசாக ஒன்றும் வரமாட்டாங்க, பெருசாக ஃபைட் பண்ண இதெல்லாம் வரமாட்டாங்க, பிரிட்டிஷ்கிட்ட அவங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ 1658 வராங்க, சாரி 1658 ஸ்ரீலங்காவை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்க்கும் இவங்களுக்கும் இடையில சண்டை நடக்கும். ஏன்னா பிரிட்டிஷை சேர்ந்தவங்க கொஞ்சம் பேரை வந்து அவங்க கொன்றுருவாங்க. கொன்னோடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப, ஏன்னா பிரிட்டிஷ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வெப்பன்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் இருக்கும். ஸோ பிரிட்டிஷை எதிர்த்து நம்மளால் தாக்க பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா போயிடுவாங்க. கொஞ்சம் பெருசாக ஒன்றும் அவங்க இருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து வர பிரிட்டிஷ் தான் நம்மளை வந்து ரொம்பவே ஆட்சி பண்ணுவாங்க. இவங்களும் வியாபாரத்துக்காக வந்தவங்க தான், நம்ம நாட்டுக்கு ஜஸ்ட்டு அவங்களோட பொருட்களை விற்றுட்டு நமக்கு இங்கே உள்ள பொருளை கொண்டுட்டு போகிறதுக்காக தான் அவங்க வந்தாங்க. பின்னாட்களில் நம்மளோட மக்கள் இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள அடிமைப்படுத்தி ஆட்சி பண்ணவே ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்பானிஷ் ஆர்மடா, இந்த நம்ம ஆல்ரெடி நம்மளோட மேஜரில் பார்த்துருக்கோமா, பேலன்ஸில் இருக்கும்ல, ஸ்பானிஷ் ஆர்மடா வந்து யாராலுமே தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோமா, பர்மாவோட ஹெல்ப்போட வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரான்சிஸ்ன்றவர் கூட அதை வந்து தோக்கடிப்பாருன்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ அந்த ஸ்பானிஷ் ஆர்மடா வந்து பிரிட்டிஷ் தான் வந்து
என்ன பண்ணுறாங்கன்னா 1598. இதே நம்ம 1498 என்ன பார்த்தோம், வாஸ்கோடகாமா வந்து கலிக்கோட்டைக்கு வந்தார்னு பார்த்தோமா, 1598 வந்து இந்த ஸ்பானிஷ் ஆர்மடா வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த கப்பலை ஜெயிச்சு அடிச்சு நொறுக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா, வெறும் வணிகர்கள் தான், மர்ச்சன்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, 100 பேர் வந்து வணிகர்கள் வியாபாரம் பண்ணுறவங்க. அந்த இப்போ நம்ம ஊர்லலாம் அந்த காய்கறி கடை மளிகைக்கடை அப்படி வியாபாரம் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி வெறும் வணிகர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1599. இப்போ நம்ம ஊரில் என்ன பண்ணமுல, இப்போ ஒரு பொருள் இருக்குது, இப்போ நம்ம ஊரில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தக்காளி கத்திரிக்காய் நிறைய விளையுது அப்படின்னா, இங்கே வந்து நம்மளால் நிறைய பேர் அதையே விளைவிச்சாங்கன்னா இங்கே அதுக்கோட ரேட் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். ஸோ வந்து அதை வந்து கொண்டு போய் அது விளையாத ஒரு இடத்துல போய் நம்ம விற்றோம் அப்படின்னா அதோட அதுக்கு வந்து விலையும் கூட வச்சு விற்கலாம், நிறைய லாபம் பார்க்கலாம், அது கிடைக்காத மக்கள் விரும்பி வாங்கவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட தயாரிப்பு பொருட்களான ட்ரெஸ்ஸு, பீங்கான் கப்ஸு, இந்த மாதிரி அவங்களோட பொருட்களை நம்மளோட இந்தியாவுக்கு வந்து அப்போ தெரியாது. நம்ம இந்தியாவில் வந்து கைத்தறி அந்த மாதிரி தானே நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸோ கதிராடைகள் இந்த மாதிரி நம்ம பருத்தி இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அவங்களோட பொருட்கள் அந்த மாதிரி மட்பாண்டங்கள் இதுதான் நம்ம வச்சுருப்போம். அவங்களோடது எல்லாமே கொஞ்சம் நல்ல பாலிஷ், நம்ம இல்லாமல் மேன் பவர்ன்றனால மனுஷன் செஞ்சது வந்து அவ்வளோ ஃபினிஷிங் இருக்காது, அவங்க ஃபுல்லாக மெஷினரிஸ், ஸோ வந்து அவங்களோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவங்க கொண்டாந்து இங்கே வந்து சேல்ஸ் பண்ண வர்றாங்க. அப்படி சேல்ஸ் பண்ண வரும்போது எப்போ வராங்கன்னா 1599 அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1600 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எலிசபெத் அங்கே ராணிக்கிட்டே பெர்மிஷன் கேட்குறாங்க, நாங்கள் வந்து இந்தியான்ற ஒரு நாட்டில் போய் வியாபாரம் பண்ண போகிறோம், எங்களுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராணியும் வந்து அனுமதி கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 15 வருஷம் உங்களோட பொருட்களை நீங்கள் போய் அங்கே வந்து விற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே அவங்க வந்து விற்றுட்டு காலப்போக்கில் வந்து நம்மளை அடிமைப்படுத்தி அவங்க ஆட்சி பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஆட்சி பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, 1639 ஃப்ரான்சிஸ் டே அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, சென்னையை வந்து சின்னப்ப நாயக்கர் அப்படின்ற ஒரு நாயக்கர்கிட்டேருந்து விலைக்கு வாங்குறாரு. அவங்களோட லேண்டை விலைக்கு வாங்கி அதை வந்து சென்னைன்ற ஒரு பெரிய ஊராக அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. யார், ஃப்ரான்சிஸ் டே. அப்போ டே டைமில் வந்து சென்னைக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். டே டைமில் சென்னைக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் கூட, கொஞ்சம் ஜாலியாக பீச்லாம் சுற்றி பார்க்கணுன்னா டே டைமில் போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃப்ரான்சிஸ் டே அப்படின்றவர் வந்து சென்னையை உருவாக்கியிருக்காரு. எப்போன்னா 1639 சென்னையை உருவாக்குறாரு. அடுத்த வருஷத்துல என்ன பண்ணுறாருன்னா, சென்ட் ஜார்ஜ் கோட்டையை வந்து கட்டுறாங்க. சென்ட் ஜார்ஜ் கோட்டை தான் முத முதல்ல ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை, இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டப்பட்ட முதல் கோட்டை எதுன்னு கேட்பாங்க, இது வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டை. அதுக்கடுத்து வந்து பிரிட்டிஷ் ஆட்சி வந்து அந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்து கம்பெனியோட ஆட்சி தான் வந்து சிப்பாய் கழகத்தோட ஓவர் ஆகும். 1857 என்ன பண்ணுவாங்கன்னா, ராணியே வந்து நேரடியாக எடுத்துப்பாங்க. இப்போ வந்து ஆட்சி பண்ண, சாரி, வியாபாரம் பண்ண வந்த வியாபாரிகள் தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இவ்வளோ நாள் வந்து நம்மளை ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் 58 அப்புறம் ராணி என்ன பண்ணுவாங்க, நீங்கள் நீங்கள் வியாபாரம் தானே பண்ண போனீங்க, நீங்கள் எதுக்கு அந்த மக்களை அடிமைப்படுத்தி அவங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே ஆட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கீழே நம்மளோட நேரடியாக பிரிட்டிஷ் அரசியே நம்மளை ஆட்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நம்மளெல்லாம் நிறைய பேர் நம்மளோட அந்த காந்தி தாத்தா, போஸ், சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்து 47 வரைக்கும் நம்ம நாடு வந்து அடிமையாகவே இன்னொரு நாட்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் தான் 47 அப்புறம் தான் நம்ம வந்து சுதந்திர மாதிரி நம்மளோட நாடை வந்து நம்ம ஊரை சேர்ந்தவங்களே, நம்ம நாட்டை சேர்ந்தவங்களே வந்துட்டு ஆட்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து ஃப்ரெஞ்சு. ஃப்ரெஞ்சு வந்து ஃப்ரெஞ்சுக்கும் நம்ம பிரிட்டிஷ்க்கும் ஆகாது, ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான, அதான் நம்ம டச்சு என்ன பார்த்தோம், அவங்கக்கிட்ட வெப்பன்ஸ் எதுவும் இருக்காது, அவங்கக்கிட்ட இவங்களுக்கு மோதிர அளவுக்கு ஈக்குவலாக எதுவுமே அவங்கக்கிட்ட இருக்காது. ஆனால் ஃப்ரெஞ்சுக்கு அப்படி இல்லை, ஈக்குவலாக எல்லாமே இருக்கும். ஸோ வந்து அடிக்கடி இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெஞ்சு வந்து ஃபுல்லாகவே தோக்கடிச்சிட்டு கடைசியில் பாண்டிச்சேரி மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்கும். லாஸ்ட்டில் என்ன செய்வாங்க, பாண்டிச்சேரி கூட நீ வரக்கூடாது, பிரிட்டிஷ் கூட நாங்களும் மோத மாட்டோன்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒதுங்கிடுவாங்க. ஸோ வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் சேர்ந்த ஏதாவது அரசியல்வாதியெலாம் தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்கக்கிட்டேருந்து தப்பிக்கணும்னு நினச்சாங்கன்னா பாண்டிச்சேரியில் தான் போய் ஒழிவாங்க. பாண்டிச்சேரி தான் அடைக்கலம் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அங்கே வந்து பிரிட்டிஷ் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதோட பிரிட்டிஷ் வந்து ஆகாது இல்லை இவங்களுக்கு, பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்களுக்கு, அதாவது ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு. அதனால் அவங்க தான் வந்து இந்த மாதிரி நம்ம பாரதியார், அடுத்து சுப்பிரமணிய சிவா, அரவிந்தர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாண்டிச்சேரியில் போயிட்டு இருப்பாங்க. இந்த ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி நம்ம பார்த்தோம்ல,
இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ராபர்ட் கிளைவ் அப்படின்றவர் வந்து 1773 ஒரு ஆக்டை கொண்டு வர்றாரு, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்குன்னு ஒரு சட்டம் இப்போ தான் வருது. எப்போனா 1773 ராபர்ட் கிளைவ் அப்படின்றவர் வர்றாரு. அதுக்கடுத்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்றவர் தான் முதல் கவர்னர். நம்ம இது பார்த்தோம்ல, இங்கே போர்ச்சுகலுக்கு முதல் கவர்னர் பார்த்தோமா அல்மைடான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த கம்பெனிக்கு வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் யாருன்னு கேட்டால் வாரன் ஹேஸ்டிங்ஸு. அடுத்து வந்து இந்த 1773 ஒரு ஆக்ட் போட்டிருக்காங்களா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆக்ட், இந்த ஆக்ட் வந்து ஒழுங்காக செயல்படுதா இல்லையா, அதில் உள்ள குறைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுக்காக 1773 ஆக்ட் போட்டிருப்பாங்க. 1784 பிட்டுன்ற இன்னொரு ஆக்ட் கொண்டு வருவாங்க. இந்த பிட்டு ஆக்டுன்றது இந்த 1773 போட்டிருக்காங்களா, இந்த ஆக்டில் ஏதாட்டும் பிரச்சனை இருக்கா, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஆயிருக்கு, இதில் உள்ள குறைகளை சரி செய்கிறதுக்காக தான் இந்த பிட்டுன்ற ஆக்ட் வந்து 84 போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1857 சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழகம் ஏற்படும். இது என்னென்னா பிரிட்டிஷை எதிர்த்து, இப்போ வரைக்கும் 57 வரைக்கும் கம்பெனி தான் நம்மளை ரூல் பண்ணிகிட்ருக்கு, வியாபாரம் பண்ணவங்க வந்தவங்க தான் நம்மளை ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இப்போ என்ன பண்ணுறாரு, 57 கவர்னராக இருக்கார். இந்த பார்த்தோம்மா வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கவர்னராக இருக்காரா, இந்த 57 யார் கவர்னராக இருக்காருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. இப்போ இது வரைக்கும் ஒரு வியாபாரம் பண்ண வணிகர்களுக்கு தான் நம்மளை வந்து ஆட்சி பண்ணுறாங்க. ஸோ இப்போ சிப்பாயின்றது வந்து யாருன்னா நம்ம இந்தியன்ஸ்லாம் சேர்ந்த ஒரு சிப்பாய்கள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வியாபாரி நம்மளை ஆட்சி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஸோ அப்படி சண்டை போடும்போது இவங்க பிரிட்டிஷை சேர்ந்தவங்க நிறைய பேர் நம்மளை கொலை பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி மாற்றி மாற்றி கொலை நடந்தோன்னே என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த விஷயம் ராணியோட காதுக்கு போகும். வியாபாரம் பண்ண போனவங்க ஆட்சி பண்ணுறாங்களா, அப்போ இது வந்து நமக்கு தெரியாமல் இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களெல்லாம் வர சொல்லிட்டு நானே ஆட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிட்டிஷே டைரெக்டாக நம்மளை ரூல் பண்ண ஆரம்பிச்சிடும் 58 அப்புறம். அதுக்கப்புறம் 82 வந்து இந்த பெண்டிங் இருக்கார்ல கவர்னர், அந்த மாதிரி 82 யார் கவர்னராக இருக்காங்கன்னா ரிப்பன்றவர் கவர்னராக இருக்கார். ஸோ இந்த ரிப்பன்றவர் என்ன செய்கிறாருன்னா இந்தியன்ஸையும் நம்ம வந்து நம்மளோட பிரிட்டிஷோட நிர்வாகத்தில் சேர்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல சேர்த்துக்கிட்டவர் இவர் தான். இந்த வந்த கவர்னர்லே கொஞ்சம் நல்ல கவர்னர்னால் இவர் ஒருத்தர் தான். ஏன்னா இவர் வந்து இந்தியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் மதிப்பு கொடுப்பார், அது மாதிரி உள்ளாட்சி அமைப்பு இதெல்லாம் கொண்டு வந்தவர் இவர் தான். அதாவது இந்த கிராமங்களை வந்து அவங்க அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களே ஆட்சி பண்ணிக்கிடணும் அப்படின்ற மாதிரி உள்ளாட்சி அமைப்பின் தந்தைன்னு கூட நம்ம இவரை சொல்லுவோம். 1882 இவர் வந்து இந்தியன்ஸ் வந்து அவங்களோட பிரிட்டிஷோட நிர்வாகத்தில் சேர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் 1909 வந்து மிண்டோ மார்லி அப்படின்ற ஒரு இது கொண்டு வராங்க. அதாவது இது ஒரு ஆக்ட் மாதிரி தான் கொண்டு வராங்க. இந்த ஆக்டில் தான் முதல்ல வந்து மெட்ராஸ்க்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ன்ற ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. சட்டமன்றம் அப்படின்றதே அப்போ தான் வருது மெட்ராஸ்க்கு வந்துட்டு. அப்போ மெட்ராஸ்ன்றது இப்போ நம்ம இருக்க சென்னை கிடையாது, ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். ஸோ வந்து அப்போ வந்து முதல்ல வந்து சட்டமன்றம் அப்படின்றதே அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 1909 மிண்டோ மார்லி. அடுத்து மாண்டேகு சிம்ஸ் போர்டு. இந்த 09 வந்து முதல்ல 9 என்னது மிண்டோ மார்லி, 19 மாண்டேகு சிம்ஸ் போர்டு. இது ரெண்டுமே அடிக்கடி குழப்பிக்கிட்டே இருக்கும். மாண்டேகு சிம்ஸ் போர்டும் மிண்டோ மார்லியும் வந்து 9 19 இது ரெண்டுமே தெரியும், ஆனால் எது எப்போன்றது குழப்பம். அதனால் இது எப்படிங்க ஆரம்பிச்சிக்கலன்னா மீன் சாப்பிட்டா, இல்லைன்னா மிண்டோஸ்ன்ற ஒரு மிண்டோ மார்லி அப்படின்னு தான் இருக்கும். அப்போ மிண்டோன்ற சாக்லேட் சாப்பிட்டா மண்டையை போட்டுருவோம் அப்படிங்க ஆரம்பிச்சுக்கோங்க. மிண்டோ மார்லி, மார்லின்றது வந்து மிண்டோ சாப்பிட்டா மண்டையை போட்டுருவோம்னு ஆரம்பிச்சுங்க. அப்போ அப்போ மிண்டோ மார்லி அப்படிங்க ஆரம்பிச்சுக்கோம். அப்போ மிண்டோன்றது வந்து மிண்டோ வந்து 9 அது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மண்டையை போடுவோம். அப்போ வந்து 9 19 10 வருஷம் கழித்து, அப்போது 19 19 மாண்டேகு சிம்ஸ் போர்டு. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு கூட சொல்கிறாங்க இதை, இந்தியா ஆக்ட் அப்படின்னாலும் 19 19 தான். இப்போ இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்னாகுதுன்னா முதல்ல ஃபஸ்ட்டு எலெக்ஷன்றது எப்போ வருதுனா 1921 ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வருது. அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் முதல்ல பிரிட்டிஷ் வந்து எதிர்க்கிறாரு. முதல்ல எதிர்த்தது அவர் தான், அவரை தூக்கி தூக்கில் போட்டுடுறாங்க 1799. அதுக்கப்புறம் உமைத்துறை அவரோட தம்பியையும் தூக்கில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பூர் குமரன் அவர் வந்து அடித்து கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்து பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெஞ்சு காலனி ஏற்கனவே நம்ம பார்த்தோமா, அங்கே வந்து அரவிந்தர் வந்துட்டு அங்கே தான் போய் ஒளிஞ்சிப்பார். எப்போனா 1910 ஒளிஞ்சிக்க மாட்டார் நம்ம, அவர் வந்து அதுக்கு முன்னாடி நேஷனல் மூமெண்ட்டில் வந்து இருப்பார். அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த அரசியலை விட்டு விலகி தனியாக போய் என்ன செய்வார் அப்படின்னா பாண்டிச்சேரியில் போயிட்டு அங்கே போய் ஒரு ஆசிரமம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவர் அங்கே இருக்க ஆரம்பிப்பார். ஸோ
இவர் நம்ம மேஜரில் கூட படிப்போம்ல, ஏதோ ஒரு எழுதியிருப்பார் தாட் டு பேரக்லிட் அப்படி எழுதியிருப்பார்ல, அந்த அரவிந்தோ தான் இவர். ஸோ இவர் போய் அந்த மாதிரி நம்ம இங்கே தமிழை சேர்ந்தவங்க எல்லாமே இங்கே பாண்டிச்சேரியில் தான் போய் பிரிட்டிஷ்க்கு பயந்துட்டு அங்கே போய் தான் இருப்பாங்க. பாரதி, சிவா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அங்கே இருப்பாங்க. அது மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து நிறைய ஐஎன்ஏ வந்து உருவாக்குவார். அதில் வந்து நிறைய பிரிவு வந்து இருக்கும். நேரு, மகாத்மா காந்தி அப்படி தனித்தனி பிரிவு இருக்கும். அதில் பெண்களுக்குன்னு ஒரு ரெஜிமெண்ட் இருக்கும். அது அதுக்கு வந்து லக்ஷ்மி பாய் இருக்காங்கல்ல, அவங்களோட நேம் வைப்பார். சாரி, ஜான்சிராணியோட பேர் வைப்பார். அந்த ஜான்சிராணியோட ரெஜிமெண்ட்டுக்கு ஹெட்டாக யார் இருப்பாங்கன்னா, லக்ஷ்மி சகல் அப்படின்றவங்க வந்து ஹெட்டாக இருப்பாங்க. அடுத்து என்னாகும், ஃப்ரீடம் கிடைக்கும். ஃப்ரீடம் கிடைச்சதுக்கப்புறம் 53ல் மொழிவாரி மாநிலங்கள் தனித்தனியாக மொழிகளால் பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆந்திரப்பிரதேசம் தான் 53ல் பிரியுது, 56ல் கர்நாடகா, 69ல் தமிழ்நாடு. இவங்களாம் பிரிகிறாங்க. அப்படி பிரியும்போது நம்ம சென்னை வந்து இப்போ மதராசுன்னு இருக்கலாம், அந்த மதராசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரியுது. கர்நாடகா பீப்புளெலாம் தனியாக, ஆந்திரா பீப்புளெலாம் தனியாக, அப்படி தனித்தனியாக பிரிகிறாங்க. அதுக்கப்புறம் 6th மோஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட் இன் இந்தியா, தமிழ்நாடு வந்து 6வது அதிகமான மக்கள் தொகை உள்ள மாநிலமாக பிரியுது. அதுக்கப்புறம் நான் பிராமின் சொல்லிட்டு 1916 வந்து, அதாவது பிராமின்ஸ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பிராமின் அல்லாமல் எங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை கொண்டு வராங்க. அது வந்து நாயர், ராய் பகதூர், தியாகராய செட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குறாங்க. ஜஸ்டிஸ், அதாவது நீதி கட்சி அப்படின்றது வந்து 1920 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஆன்டி ஹிந்தி, ஹிந்திக்கு எதிர்த்து இவர் நம்ம இவே பெரியசாமி வந்துட்டு, சாரி இவே ராமசாமி வந்துட்டு, அவரும் அண்ணாவும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1938 இந்தியை முத முதல்ல எதிர்க்கிறாங்க. அப்போ இந்தியா வந்து முத முதல்ல எதிர்த்தது எப்போனா 1938. அதுக்கப்புறம் டிஎம்கே வருது, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே வருது, அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள அசம்பிளி வந்து 234. அதுக்கப்புறம் வந்துட்டு எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, இது எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அதெல்லாம் சொல்கிறாங்க. 130,58 கிலோமீட்டர் தான் வந்து தமிழ்நாடோட பரப்பளவுன்னு சொல்கிறாங்க. எத்தனை மக்கள் வசிக்கிறாங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். டிஸ்ட்ரிக்ட்லாம் இப்போ கூட நம்ம பிரித்தாங்க. ஸோ வந்து இதெல்லாம் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம எக்ஸாம் அப்போ நெட்டில் பார்த்துக்கலாம். எத்தனை டவுன் பஞ்சாயத்து இருக்குது, எத்தனை வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குது, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம எக்ஸாமை ஒட்டி பார்த்துக்கிட்டு தான். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.